அல்ல கேண்டிடேட் டேஷ்போர்ட் வரும் அதுல லாஸ்டா உங்களுக்கு டவுன்லோட் ஹால் டிக்கெட் இருக்கும் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுங்க இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட்ல நீங்க எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது டிஸ்ப்ளே ஆகும் இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் உடைய ஹால் டிக்கெட் வந்திருக்கா ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பத்தியும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ற லிங்க்கும் இருக்கும் அதுல அப்ளிகேஷன் ஐடியும் உங்களோட டேட் ஆஃப் பர்தும் கேட்பாங்க சப்போஸ் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி தெரியலன்னா பேக் வந்துட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்ட்டு உங்களுடைய டேஷ்போர்டில் இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிக்கோங்க எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணீங்களோ அதோடைய அப்ளிகேஷன் ஐடியும் ரெஜிஸ்டர் நம்பரும் இருக்கும் ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷன் ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க எந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுமோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுமோ அந்த ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐடியை நோட் பண்ணிட்டு திரும்ப நீங்க டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் போங்க நான் நம்பர் நோட் பண்ணிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் குள்ள போயிட்டு இப்போ நீங்கள் அதே மாதிரி டவுன்லோட் ஹால் டிக்கெட்ன்ற லிங்க்கு தொட்டுட்டு அப்ளிகேஷன் ஐடி போட்டுக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியும் டேட் ஆஃப் பர்தும் போட்டாலே போதும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ நான் என்னோட அப்ளிகேஷன் ஐடியும் போட்டு டேட் ஆஃப் பர்த் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போடுங்க அப்பதான் உங்களால உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் என்டர் பண்ணிவிட்டு டே டேட்டு மந்த்து போட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுங்க டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும் ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இவங்களுடைய எக்ஸாம் சென்டர் என்ன அதெல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லாக படிக்கணும்னு போட்டிருப்பாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சிடுங்க எதனா நியூ சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க விஷ்வால் சக்சஸ் இன் லைஃப் தேங்க்யூ